நம்மளுடைய கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் ஏரோபிக் ஃபிட்னஸ் இது வந்து நல்லா இருக்குது இல்லைன்னா நல்லா இல்லை போதுமான அளவு இல்லை அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஹீமோக்ளோபின். ஒரு மனிதனுடைய சராசரி உடல்ல எவ்வளவு ஹீமோக்ளோபின் இருக்கணும், 15 கிராம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த சராசரி பிளட் வால்யூம் அதாவது ஒரு மனிதனுடைய உடல்ல 5 லிட்டர் பிளட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 15 கிராம் ஹீமோக்ளோபின் 5 லிட்டர் பிளட் இதை சேர்த்து பார்த்தா ஒரு மனிதனோட உடல்ல 750 கிராம் ஹீமோக்ளோபின் இருக்கும். இந்த 750 கிராம் ஹீமோக்ளோபினால 1 லிட்டர் ஆக்சிஜனை வந்து தக்க வைக்க முடியும். ஆனா அதை தக்க வைக்கிறதுக்கு நம்ம லங்ஸ் நல்லா வேலை செய்யணும், நம்ம நுரையீரல் நல்லா வேலை செஞ்சாதான் ஆக்சிஜன் நல்லா சப்ளை ஆகும் உடம்புக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ நுரையீரல் மட்டும் சப்ளை உடம்பு வந்து ஆக்சிஜன் கொண்டு வந்துடும், அப்புறம் ஹார்ட் நல்லா வேலை செய்யணும் இல்லையா, அந்த ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணாதான் இந்த ஹீமோக்ளோபின் மூலமா இந்த ஆக்சிஜன் உடல் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் போகும், உடம்பு வந்து சீராக இயங்கிக்கிட்டு இருக்கும். உடல் எடை வந்து சராசரி அளவுல ரொம்ப கம்மியா இருக்கு வச்சுக்கணும். ஒரு மனிதன் வந்து எக்ஸசிவா வெயிட் லாஸ் ஆயிடுச்சு உடம்புல, ஏதோ டிசீஸ் கேக்கெக்ஸி அப்படின்னு ப்ராப்ளம் இருக்கு. சிலருக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுது, இந்த எக்ஸசிவ் வெயிட் கெயின் இல்லைனா எக்ஸசிவ் வெயிட் லாஸ் இது மூலமா அனிமியா வரும்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனா பெஸ்ட் மராத்தனர்ஸ் பாருங்க, எலியட் கிப்சோகே அந்த மாதிரி அத்லீட்ஸ்லாம் அவங்களோட பாடி வெயிட் பாருங்க 52 கிலோ தான். ஆனா வந்து அவங்களால எவ்வளவு எப்படி அந்த 42 கிலோமீட்டர் வந்து ரெண்டு மணி நேரத்தில் ஓடி முடிக்க முடியுது. பாடி வெயிட் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது ஹீமோக்ளோபின் அளவை நிர்ணயிக்கிறதுல. பட் ஆனா எந்த பாடி வெயிட்டா இருந்தாலும் ஓரளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணாமலாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ஹீமோக்ளோபின் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு சேஃபஸ்ட் ரேஞ்சுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவுலாம் கம்மியாது, அதுக்கு பேரு சுடோ அனிமியா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சுடோ அனிமியா இருக்குது, அதுக்கு பேரு பாஸ்டரல் சுடோ அனிமியா. இதை பற்றி நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம ஹீமோக்ளோபின் அளவு போதுமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு டெஸ்ட் இருக்கு, அதுக்கு பேரு விஓ டு மேக்ஸ் டெஸ்ட். இது எப்படின்னா ஒரு மனிதன் 1 நிமிஷத்துல அவனோட 1 கிலோகிராம் பாடி வெயிட்டுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறான் மேக்ஸிமம் அப்படிங்கிறது தான் அந்த டெஸ்ட், விஓ டு மேக்ஸ் டெஸ்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளான இன்டைரக்ட் டெஸ்டிங்லாம் இருக்குது. இப்போ எக்ஸசைஸ் லெபார்ட்டரியில் அது ரொம்ப இன்னும் ஆழமாக இருக்கும் டெஸ்டிங்லாம். நம்மளுக்கு வந்து ரன் டெஸ்ட் மூலமாக கூட அந்த விஓ டு மேக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆவரேஜ் அடல்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 அந்த ரேஞ்சில் அந்த வேல்யூ இருக்கணும். ஆனால் எலைட் அத்லீட்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ வந்து சைக்கிளிஸ்ட்லாம் வந்து பெரிய நம்பர் ஒன் டாப் மோஸ்ட் சைக்கிளிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ 97 கிட்டலாம் வந்திருக்கு, 97லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலாக. அப்புறம் எலைட் ரன்னர்ஸ் பாருங்க, அந்த என்டூரன்ஸ் ரன்னர்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 70-80 அந்த ரேஞ்சில் அந்த விஓ டு மேக்ஸ் வேல்யூ இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபின் அளவு சிலருக்கு வந்து பிலோ ஆவரேஜ் மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸில் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்களுடைய விஓ டு மேக்ஸ் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வந்து இந்த ஹீமோக்ளோபின் அளவு வந்து நார்மல் காட்டினாலும் அவங்க எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி ரொம்ப லோவாக இருக்கிறதும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சிவியர் அனிமிக் பேஷண்டாக இருந்தாலும் கூட அவங்க வந்து ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணால் சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா எக்ஸசைஸ் மூலமாக தான் இந்த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாருமே அவங்களுடைய ஹீமோக்ளோபின் அளவு ரெட் பிளட் செல்ஸ் இந்த இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ரேஞ்சுக்கு ஒரு அத்லெட்டிக் ரேஞ்சு கொண்டு வரதுக்கு காரணமே எக்ஸசைஸ் தான். எப்போதுமே எக்ஸசைஸ் வந்து ஒரு ஸ்டிம்லஸ் மாதிரி தான், நம்மளுக்கு வந்து ஒரு சிக்னலிங் சிஸ்டம் மாதிரி தான். நம்ம உடம்புக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கும், நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் அளவு எப்படி இருக்கணும், நம்ம லங்ஸ் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும், நம்ம ஹார்ட் வந்து இந்த ஒரு பம்ப்ல இவ்வளோ பிளட் எஜெக்ட் பண்ணணும், நம்ம பாடி ஹீட் ரெகுலேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ட்ரைனிங் எல்லாமே நிறைய நான் சொன்னது கொஞ்சம் சம்மரி தான். பட் ஆனால் எக்ஸசைஸ் பண்ணும் போது தான் நம்ம பாடிக்கு தேவையான என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவோம், இன்க்ளூடிங் ஹீமோக்ளோபின் வேல்யூ.